அண்ணன் சீமானால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்துக்கு வேணால் போட்டி போட முடியுமே தவிர அவர் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க முடியாது. ஏன் ஆதரிக்க முடியாது? நம்மளை 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சா அந்த இயக்கத்தில் இன்னைக்கு நாடு கடத்தப்பட்டாங்க, அந்த குடும்பமே நாடு கடத்தப்பட்டாங்கன்னா அது மோடியோட ராஜதந்திரத்தினால தான் நடந்தது தவிர. திமுக வந்து தன்னுடைய அராஜகத்தை மீண்டும் கட்ட வைத்து கூட தான் செய்யும். அராஜக ஆட்சி மீண்டும் இருக்கும். எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அதே மாதிரி ஏசி சமூகம் கட்சி கூட்டணி இல்லைன்றாங்க. பிஜேபியும் கூட்டணி இவரே இல்லைன்ட்டாரு. எல்லாரும் இல்லாமல் எங்கே போய் ஜெயிக்க? எல்லாரும் இருக்கும்போதே நம்மளால் வெற்றி பெற முடியல. ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஆவின் என் வைத்தியநாதன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம்மா. தமிழகத்தில் வந்து இரு திராவிட கட்சிகளுக்கு பிறகு மூன்றாவதா வந்து சீமான் வந்து போட்டிக்கு வர்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ரெண்டு பேர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து மூணாவது ஆளை தேடினாங்க. அன்றைக்கி தேடும்போது இளைய தலைவராக அண்ணன் சீமான் இருந்தார். ஆனால் அண்ணன் சீமானால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்துக்கு வேணால் போட்டி போட முடியுமே தவிர மத்திய அரசுக்கு போட்டி போடுற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அவர் ஒன்று யாரோ ரெண்டு பேரில் ஒரு ஆளை தான் ஆதரிக்கணும். ஒன்று காங்கிரஸ் ஆதரிக்கணும், இல்லை பிஜேபி ஆதரிக்கணும். அவர் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க முடியாது. ஏன் ஆதரிக்க முடியாதுன்னா 1.5 லட்சம் பேர் இலங்கை தமிழரை கொன்று குவித்தே ஒரு துணை போன ஒரு இயக்கம் யார்? காங்கிரஸ் பேர் இயக்கம். திமுக அன்னைக்கு ஒட்டோ உறவோ இல்லைன்னு ஏமாத்திடுச்சு அப்படிலாம் சொல்லி விலகிட்டு திரும்ப அவங்க கொள்கையை மாற்றின்னு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் சீமான அண்ணன் வந்து இந்த கையில் வந்து பிஜேபியாக இந்த கையில் காங்கிரஸான முடிவு எடுக்கும் பட்சத்தில் பிஜேபியால் இலங்கை தமிழருக்கு அவருடைய கொள்கையை என்னென்ன பிரபாகரனை ஆதரிக்கிறது தானே, ஈழத் தமிழத்தை பெற்று தருதானே சீமானுடைய முதல் கண் கொள்கையை, அந்த கொள்கை பிரதான் பார்த்தாருன்னா கூட இன்றைக்கி வந்து இலங்கையில் வந்து இது இப்போ உடனே அன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, சொன்ன 30 நிமிஷத்தில் இலங்கையில் இருக்கிற 22 பேர் விடுதலை பண்ணி கொடுத்தாங்க, படகெல்லாம் திருப்பி கொடுக்க வச்சாங்க. அதனால் பிஜேபியால் இலங்கையில் ஒருத்தர் கூட சாகலை. பிஜேபி அரசு நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் யாருன்னா இலங்கையில் வந்து உயிர் விட்டாங்க, யாருன்னா இலங்கை அரசு வந்து யாருன்னா கொண்டு நரேந்திர மோடி ஜியோட ராஜதந்திரத்தினால ராஜபக்சாவே குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை நாடு கடத்தப்பட்டார். அது எப்படி அது வந்து இது பொது அரங்கத்தில் சொல்ல விரும்பலை. அவரோட ஸ்டேட்டஸ், அவரோட அறிவுத்திறமை, அறிவு ஜீவித்தம், நம்ம இந்தி அவரை வந்து தமிழராக பார்க்கல, இந்தியர்களாக பார்த்தார். நம்மளை 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சா அந்த இயக்கத்தில் இன்றைக்கி நாடு கடத்தப்பட்டாங்க, அந்த குடும்பமே நாடு கடத்தப்பட்டாங்கன்னா அது மோடியோட ராஜதந்திரத்தினால தான் நடந்தது தவிர இந்த காங்கிரஸ் ஒன்றும் பண்ணலை, ராஜீவ்காந்தி ஒன்றும் பண்ணலை. ராஜீவ்காந்தி சத்தத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒன்றும் பண்ணலை, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் எதுவும் நம்ம பண்ணலை. இவங்க பிரிவில் தான் நம்ம இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிச்ச ஒரே நாளில் கொண்டு குவிச்சது தான் நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு காலமும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அண்ணன் சீமான் வந்து பிஜேபி ஆதரிப்பாரை தவிர ஒரு காலமும் காங்கிரஸோட ஆதரிக்க மாட்டார். அப்படி ஆதரித்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் நீங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி பற்றி சொல்கிறீங்க. இந்தியா கூட்டணி கடைசியாக நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி கூட வாங்கி தர முடியல அந்த கூட்டணியால். அதுக்கு முன்னாடி பிஜேபி அண்ணாமலை அண்ணன் சொன்னது தான், நாங்கள் இருந்த வரைக்கும் தமிழ் அந்த பிரச்சனையே வரல, தண்ணி பிரச்சனை காவேரியில் கரெக்டாக திறந்து விடுந்து அறந்தபோது இவங்களுக்கு வேண்டிய அரசு தானே வந்தது. இது வரைக்கும் போய் அங்கே தண்ணி திறக்க முடியல, காவேரி தண்ணி வரலல்ல, திரும்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தானே ஓட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சார். அதாவது இப்போ வந்து சீமான் மூன்றாவது இடத்துக்கு போட்டிடுறா, அவர் எந்த கட்சியிலையும் நான் சேர மாட்டேன், யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த ஒரு தைரியத்தில் அவர் மூன்றாவது இதுக்கு போட்டிடுறாரு? சார், ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே விஜயகாந்த்க்கு 10% வாக்கு வங்கி இருந்தது, இவருக்கு ஒரு 6-7% வாக்கு வங்கி இருக்குது. அதை நான் அதாவது நான் இதுலேயும் போக மாட்டேன் அதுலேயும் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. பாராளுமன்ற தேர்தலில் சட்டசபமன்ற தேர்தலாவது இவர் இப்படி இருக்கட்டும், தப்பில்ல. இவர் வந்து இப்படி பிஜேபியோடு ஆதரிக்கலாம் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னா திமுக மீண்டும் 40 தொகுதியில் வெற்றி போடுவாங்க. எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிஞ்சிடும். இப்போ தெலுங்கானாவில் என்ன நடக்குது? இந்த பக்கம் காங்கிரஸ் பிஎஸ்பி அவங்க
ஆளுங்கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி நிற்குதுன்னா அந்த வாக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் ரெண்டாக பிரியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சி தான் அங்கே முன்னிலை வகிக்கும். அதுதான் நான் உண்மை. நிறைய இடத்துல வந்து இப்படி தான் நம்ம வந்து கோட்டை வரோம். அதனால் எதிர்ப்பு திமுகவோட கூட்டணி இன்ட்ராக்டடாக இருக்குது. இன்னும் கூடுதலாக கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையமும் போய் சேர்ந்துருக்கு. இதை உடைக்கணும், இதை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறோம். அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அண்ணன் தியாகத்தர் அண்ணன் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ஒற்றுமையோடு வலிமையோடு இருந்தால் கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியும். இல்லைன்னா நீங்கள் தான் வீழ்ச்சி அடைஞ்சு திமுக வந்து தன்னுடைய அராஜகத்தை மீண்டும் கட்டழுத்து விட தான் செய்யும். அராஜக ஆட்சி மீண்டும் இருக்கும். எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காக்க முடியாது. அதனால் எல்லாரும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்கட்சியை ஒரே மும்முனை தாக்குதல் மாதிரி ஒரே இடமாக தாக்குங்க. பிரித்து தாக்கணும்னா அவங்க இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அதிகார பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, எல்லா நம்ம சொல்லலை. பழனிவேல் தியாகராஜ் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார், அதான் அப்போ அவர் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது, 35,000 கோடி அன்றைக்கே இருந்ததுன்றாங்க கையில், இன்றைக்கி 8,000 கோடி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுககாரன் தொடர்ந்து கரை வெட்டி கட்டிட்டு போனோம்னா தனிநபருடைய விருப்புக்கு அப்பால் பட்டு கட்சியினாலும் தான் முக்கியம்னு சொல்லி எல்லாரும் ஒன்றுபட்டு முதல்ல வெற்றிக்கணியை பறிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பாருங்கள், எடப்பாடி அண்ணங்கூட இருந்த தமாக நான் இப்போ கூட்டணி இல்லைன்ட்டார். அதே மாதிரி ஏசி சமூக கட்சி கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இந்த பிஜேபியும் கூட்டணி இவரே இல்லைன்ட்டார். எல்லோரும் இல்லாமல் எங்கே போய் ஜெயி, எல்லோரும் இருக்கும்போதே நம்மளால் வெற்றி பெற முடியல. 2021 எல்லோரும் இருந்தே நம்ம ஜெயிக்க முடியல. திமுக ஆட்சிக்கு வந்து இவ்வளோ பெரிய மக்களுக்கு கஷ்ட காரணம். அன்றைக்கி வந்து அண்ணன் இவர் மாண்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஜி சொன்ன மாதிரி லீலா பேலஸில் உட்காந்து விடிய விடிய பேசி சொன்னார், அந்த டிடிவி தினகரன் சாருக்கு வந்து ஒரு 13 சீட்டு கொடுங்க, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னாரு. கேட்கல. அதனால தான் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் சொன்னார், டிடிவி தினகரனால் நம்மளுக்கு 39 தொகுதி வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம், அதனால் ஆட்சியை இழந்துட்டோம். அந்த ஆட்சியால் இப்போ யாருக்கு பிரச்சனை? எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மத்திய ஆளுங்கன்ற மோடிஜிக்கு பெரிய பிரச்சனை. இந்தியா கூட்டணி உருவாக்குறது கன்வேயராக இருந்தது எல்லாமே திமுக தானே முன்னெடுத்தது. கண்டிப்பாக சார், பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.